செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வருவது உறுதி, ஆனால் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு விதித்த கெடு. அதாவது, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். தொடர்ந்து ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் ஆகியவை தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்தன. அந்த வகையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பு மற்றும் அமலாக்கத்துறை தரப்பு என இருதரப்புக்கும் இடையே காரசார வாதங்கள் ஏற்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் நேற்று இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு உச்சநீதிமன்றம் மின்னஞ்சல் மூலம் தகவல் ஒன்றை அனுப்பியிருந்தது. அதில் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணை நடத்தப் போகிறோம் என்ற அறிவுறுத்தல் இருந்ததாக கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு இன்று 62வது வழக்காக பட்டியலிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு இன்றே ஜாமீன் கிடைக்குமா அல்லது இல்லையா என்பது நீதிமன்றத்தின் இந்த கேள்விக்கு அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய பதிலையும் வாதத்தையும் பொறுத்துதான் அமையும் என்று கூறப்பட்டு வந்தது. மேலும் இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடந்து வந்த நிலையில் விசாரணை முடிந்து இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதேபோல் திடீர் திருப்பமாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான லஞ்ச வழக்குகளை அமலாக்கத்துறை சார்ந்திருக்கப் போகிறதா, இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் குற்றத்தை அமலாக்கத்துறை கைவிடப் போகிறதா என்று விளக்கம் கேட்டு தெரிவிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே இந்த வழக்கின் விசாரணை இன்று கடைசி வழக்காக விசாரணை செய்யப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்த நிலையில்தான் வரும் 20ஆம் தேதி காலை முதல் வழக்காக இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. வழக்கின் இறுதி விசாரணை என்று குறிப்பிடப்பட்டு அமலாக்கத்துறையினருக்கு நிபந்தனையுடன் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையினரின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் மேலும் ஒரு வாரம் அவகாசம் வழங்கியது. இந்த நிலையில்தான் டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவின் வழக்கின் தீர்ப்பும் செந்தில் பாலாஜி வழக்கின் தீர்ப்பும் ஒன்றாக பொருந்தும் என்ற பட்சத்தில் செந்தில் பாலாஜியும் ஜாமீனில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அநேகமாக வருகிற ஆகஸ்ட் 20ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பில் திமுகவினர் கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர்.